ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தண்ணியாக இருக்கும். அப்படி தண்ணியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நல்லா துவரம்பருப்பு அது கூட கொஞ்சம் அரிசியும் வந்து சேர்த்துக்கோங்க. லேசாக வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் துவரம்பருப்பு வந்து எவ்வளோ போட்டிங்களோ, அது துவரம்பருப்பு அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து மிக்சியில் வந்து திரித்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சாம்பார் புளிக்குழம்புக்கு வந்து நீங்கள் சாம்பார் பொடி போடுவீங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த பருப்பு பொடியும் சேர்த்து கலந்துருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் குழு குழுப்பாக நல்லா வந்து நல்லா வந்து சூப்பராக வரும். நான் வந்து அப்படி தான் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த பருப்பு பொடியை வந்து திரிச்சு போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து வாசனையாக குழம்பு வந்து தண்ணியாகவே இல்லாமல் நல்ல சுவையாக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் பாருங்கள். எப்படி கட்டியாக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். நான் கலந்து நீங்கள் வைக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பருப்பு சத்தும் இருக்கும். டக்குன்னு யாராவது வந்தால் கூட புளி டக்குன்னு நம்ம பருப்பு அப்படி சேர்த்துக்கோம்னா அது பருப்பு குழம்பு தான். பருப்புக்கு வேக வைக்கிறோம், இதை வறுத்து திரிச்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த மெத்தட் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை உங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங்.